இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, பிஎம் கிசான் 14வது தவணை பணம் பார்த்திங்கன்னா ஜூலை 27ஆம் தேதி விவசாயிகள் வங்கி கணக்கில் செலுத்தப்பட்டு விட்டது. இதில் உங்களுக்கு பணம் வராதிருந்தால் அந்த ப்ராப்ளத்தை எப்படி சால்வ் பண்ணுறது, அதற்கான காரணம் என்ன என்பதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இதற்கு பார்த்திங்கன்னா, நீங்கள் ஃபஸ்ட்டு பிஎம் கிசான் அஃபிஷியல் வெப்சைட் ஓப்பன் பண்ணிக்கிங்க. அதற்கு கூகுள் சர்ச்சில் போயிட்டு பிஎம் கிசான் சொல்லி டைப் பண்ணுங்கள். அந்த மாதிரி நீங்கள் டைப் பண்ணி வைக்க கொடுங்க. ஃபஸ்ட் எடுத்துனே பார்த்தீங்கன்னா பிஎம் கிசான் .gov.in ஒரு வெப்சைட் ஷோகும், அந்த வெப்சைட்டை செலக்ட் பண்ணுங்கள். ஒரு 5 செகண்ட்ஸ் லோட் ஆகும். லோட் ஆகி கம்ப்ளீட் ஆன பிறகு வெப்சைட் இந்த மாதிரி தான் இருக்கும். ஃபஸ்ட்டு பெனிஃபிஷியரி ஸ்டேட்டஸ் நீங்கள் செக் பண்ணோம். அதில் உங்களுடைய டீட்டெயில்ஸ் எல்லாம் கரெக்டாக அப்டேட்டாக இருக்கான்னு செக் பண்ணால் தான் வந்து நெக்ஸ்ட் நீங்கள் ஆன்லைன்லேயே கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ண முடியும். பாட்டமில் ஸ்க்ரோல் பண்ணி நோ யுவர் ஸ்டேட்டஸ் ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணுங்கள். அதை செலக்ட் பண்ணிவிட்டு உங்களுடைய பிஎம் கிசான் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பரை என்டர் பண்ணுங்கள். அது டிஎன்னு சொல்லி ஸ்டார்ட் ஆகும். அந்த நம்பரை என்டர் பண்ணி கேப்சர் இருக்கும், அதை பார்த்து அப்படி டைப் பண்ணிவிட்டு கேட் டேட்டா ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு 5 செகண்ட்ஸ் லோட் ஆகும். லோட் ஆகி கம்ப்ளீட் ஆன பிறகு ரிஜிஸ்டர் நம்பர், ரிஜிஸ்ட்ரேஷன் டேட் எல்லாமே இருக்கும். அதற்கு உங்களோட மொபைல் நம்பர்லாம் கொடுத்துருப்பாங்க. பாட்டமில் பார்த்தீங்கன்னா எலிஜிபிலிட்டி ஸ்டேட்டஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா மொத்தம் 3 ஆப்ஷன் இதில் வந்து டிக் மார்க் இருக்கணும். லேண்ட் சீடிங், இகேஒய்சி, ஆதார், பேங்க் அக்கௌண்ட் சீடிங் ஸ்டேட்டஸ் வந்து எல்லாமே எஸ்னு இருக்கணும். இதுவே லேண்ட் சீடிங் நோ, இகேஒய்சி நோ அந்த மாதிரிலாம் இருந்தால் அந்த ப்ராப்ளத்தை நீங்கள் சால்வ் பண்ணணும். இகேஒய்சி அப்டேட் பண்ணணும். பேங்க் அக்கௌண்ட் கூட ஆதார் கார்டு லிங்க் பண்ணாமல் இருந்தால் பேங்க் அக்கௌண்ட்டில் போய் ஆதார் கார்டு லிங்க் பண்ணணும். நீங்கள் லிங்க் பண்ணியும் பேங்க் அக்கௌண்ட் ஆதார் சீடிங் நோன்னு சொல்லி காமிச்சதுன்னா அதுக்கீழே கொடுத்துருப்பாங்க. நீங்கள் ஒன்ஸ் அப்டேட் பண்ணி 15 நாட்களுக்கு பிறகு தான் இந்த வெப்சைட்டில் வந்து ஷோ ஆகும்னு சொல்லியிருப்பாங்க. இந்த எல்லா டீட்டெயில்ஸுமே கரெக்டாக இருந்தால் லாஸ்ட் இன்ஸ்டால்மெண்ட் டீட்டெயில்ஸ் இருக்கும், அதில் போய் நீங்கள் 14th இன்ஸ்டால்மெண்ட் செலக்ட் பண்ணுங்கள். எஃப்டிஓ ப்ராசஸ் வந்து எஸ்ன்னு சொல்லியிருக்கும். பேமெண்ட் ஸ்டேட்டஸ் பார்த்தீங்கன்னா பேமெண்ட் வந்து ப்ராசஸில் இருக்குன்னு அர்த்தம். இந்த மாதிரி உங்களுக்கு ஷோ பணம் வரலாம், கண்டிப்பாக வந்து வித்தின் 2 ஆர் 3 டேஸ்லேயே உங்களுக்கு பேங்க் அக்கௌண்ட் வந்து அமௌண்ட் க்ரெடிட் ஆகிடும். எஃப்டிஓ ப்ராசஸ் நோன்னு சொல்லியிருந்து பேமெண்ட் ஸ்டேட்டஸ் வந்து பெண்டிங் அந்த மாதிரி ஏதாச்சும் ஷோ ஆச்சுன்னா நீங்கள் வந்து பிஎம் கிசான் ஹெல்ப்லைன் நம்பருக்கு ஃபஸ்ட்டு கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணணும். இதற்கு இந்த வெப்சைட்டு ஹோம் பேஜில் நம்பர் கொடுத்துருப்பாங்க, பிஎம் கிசான் ஹெல்ப்லைன் நம்பர் சொல்லிட்டு 2 நம்பர் இருக்கும். அதற்கு கால் பண்ணி எல்லா டீட்டெயில்ஸுமே கரெக்டாக இருக்கானா, உங்களுக்கு பணம் வரணும்னா அவங்களுக்கு வந்து கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் ஆன்லைன்லேயும் கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. பிஎம் கிசான் ஹெல்ப்லைன் நம்பருக்கு நீங்கள் இன்ஃபார்ம் பண்ணிவிட்டு மறுபடியும் இந்த வெப்சைட்டு ஹோம் பேஜ் ஓப்பன் பண்ணி பாட்டமில் ஸ்க்ரோல் பண்ணினா ஹெல்ப் டெஸ்க் கொரி ஃபார்ம்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிவிட்டு இதிலே நிறைய ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. உங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் அல்லது மொபைல் நம்பர் என்டர் பண்ணி கேப்சர் இருக்கும், அதை பார்த்து அப்படியே டைப் பண்ணி கேட் ஓடிபி கொடுத்து ஓடிபி வெரிஃபை பண்ண பிறகு உங்களுக்கு 14th இன்ஸ்டால்மெண்ட் பணம் வரலன்னு சொல்லிவிட்டு ஆன்லைன்லேயே வந்து நீங்கள் ஃபார்ம் ஃபில் பண்ணி சப்மிட் கொடுத்தீங்கன்னா உங்களோட அப்ளிகேஷன் சப்மிட் ஆகிடும். வித்தின் 7 டேஸ்க்குள்ளே அந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணி உங்களுக்கு அமௌண்ட் வராமல் இருந்தால், எந்த ஒரு ப்ராப்ளமும் உங்கள் அக்கௌண்ட் இல்லாமல் இருந்து பணம் வராமல் இருந்தால் கண்டிப்பாக அமௌண்ட் வந்து கிரெடிட் பண்ணிவிடுவாங்க. இந்த மெத்தடை பயன்படுத்தி ஈஸியாக உங்களுக்கு பணம் வராமல் இருந்தால் அந்த ப்ராப்ளத்தை நீங்கள் சால்வ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். வேறு ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.